ஹலோ. ஸோ திஸ் இஸ் சுதா டெல்டெயிலேருந்து. இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான டாபிக் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னதுன்னா மூவிஸ் வந்து நான் நிறைய பார்ப்பேன். நானும் என் ஹஸ்பண்டும் நிறைய மூவிஸ் பார்ப்போம். ஸோ தமிழ் படங்கள் இல்லை, தமிழ், மலையாளம், ஹிந்தி, கொரியன் மூவிஸ், இங்கிலீஷ் மூவிஸ். ஸோ நிறைய ஐ திங்க் சப்டைட்டில் இருந்தால் எந்த லாங்குவேஜ்னாலும் பார்க்கலாம் இஃப் த மூவி இஸ் குட். ஸோ எங்கே வந்து நல்ல மூவிஸ் இவங்க ரிவ்யூ ஏதாவது படித்தாங்க, அந்த ஐஎம்டிபியிலேருந்து இவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா இவங்க கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. நாங்கள் மோர் ஓவர் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இஃப் இட் இஸ் அவைலபிள். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா ஐ திங்க் இங்கிலீஷ் மூவிஸ் அண்ட் கொரியன், சைனீஸ், ஐ திங்க் எல்லா நிறையா லாங்குவேஜ் வந்து அதில் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போது வேறு லாங்குவேஜ்க்கெலாம் போக போகிறதில்ல, நம்ம டேரக்டாக டாபிக் போயிடலாம். இன்றைக்கி வந்தால் அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற மூவி 1974 பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் வந்த ஒரு ஆசம் மூவிங்க. நான் எத்தனை தடவை பார்த்தாலும் அது வந்து நான் லைக் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். இப்போது நமக்கு டிவியிலலாம் கூட ஒளிபரப்பு பண்ணுவாங்க, ஸோ அப்போல்லாம் போட்டால் கூட சான்ஸ் இருந்ததுன்னா பார்ப்பேன். இல்லைன்னா நான் யூடியூப்பில் இருந்தாலும் சரி அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமும் நான் வந்து அந்த மூவிஸை வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அந்த மூவியில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் படம்னு சொல்லலாம். அந்த மூவி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் கூட அந்த மூவியை கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஈவன் உங்களுக்கு மணிரத்னம், ரவிக்குமார் சார் டைரக்டரு, ஸோ அவங்கெல்லாம் கூட அவங்களோட ஃபேவரட் மூவின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு நான் கண்டிப்பாக இது நிறைய பேரோட பெரிய லெஜண்ட்ஸோட ஃபேவரட் மூவியாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து உமன் பேஸ்டு மூவி. ஸோ இதில் வந்து சுஜாதா வந்து அவங்க தான் ஹீரோயின், ஹீரோயின் பேஸ்டு மூவி தான். பாலச்சந்தரோட நிறையா மூவிஸ் பார்த்தீங்கன்னா உமன் பேஸ்டு, உமனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற கேரக்டர்ஸ் தான் அவரோட மூவிஸில் இருக்கும். ஸோ இதில் சுஜாதா வந்து லீட் ரோலில் இருப்பாங்க. ஸோ விஜயகுமார் வந்து அவங்களுக்கு பேராக இருப்பார். பட் இருந்தாலும் உங்களுக்கு கதை ஃபுல்லாக வர்றது வந்து சுஜாதா தான் வருவாங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு தமிழ் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அவங்க மெச்சூர்டாக செம்மையாக நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அது மூவி மாதிரியே உங்களுக்கு அது தெரியாது என்பது, பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். அதுவும் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா மெயினாக வந்து எனக்கு எவ்வளோ பேர் இப்போ உள்ள ஜெனரேஷன் பசங்கள்லாம் வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நான் நியூ மூவிஸ் பார்ப்பீங்க, பட் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். நான் இதை பற்றி அதனால் ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. நான் முதல்ல ஒரு மூவி பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து இந்த மூவி தான் எனக்கு மனசில் வந்தது கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு எப்போதுமே ஹஸ்பண்ட்டை சொல்வேன், அவங்க கூட ஆக்சுவலி இந்த படத்தை வந்து கேள்வி தான் பட்டிருக்கேன், அவங்க பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள உட்கார வச்சு இதை வந்து நான் பார்க்கவும் வச்சேன், அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிது. இதில் வந்து நான் சிலது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, சுஜாதா அதான் அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிறது ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் தான் சொல்லணும். அவங்களுக்கு வந்து லைக் நிறைய பேர் அவங்களுக்கு கீழே இருப்பாங்க, அவங்க ஒரு பொண்ணு வந்து அவங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட்டு, ஹீரோயின் பேஸ்டுன்னு. அவங்க வந்து எப்படின்னா ஒரு கஷ்டப்பட ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு அடமெண்டான ஒரு கேர்ளாக, லைக் கல்யாணம் ஆகாத ஒரு கேர்ளாக வந்து அந்த வீடை வந்து அவங்க தான் லீட் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க, அவங்க அப்பா வந்து லைக் உங்களெல்லாம் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு கீழே வந்து தம்பி தங்கச்சி ஒரு விடோ தங்கச்சி இதெல்லாம் இருக்கிறத இவங்க வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு ஹார்டான சப்ஜெக்ட்டு, அதுக்கு நடுவில் இவங்களுக்கு லவ் ரொமான்ஸு அதுவும் இருக்கும். அது எப்படி வந்து சூட் ஆகுதா இல்லையா அந்த கதை காலத்தில் வந்து அது அப்படியே ஒரு இமோஷ்னல். ஸோ இது அவங்களுக்கு வந்து லவ் அதுவும் இருக்கும் படத்தில். ஸோ ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் சப்ஜெக்டில் அதெல்லாம் எப்படி ஒத்து போகுது அதுங்கிறது ரொம்ப ஒரு ஹெவியான சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப இமோஷ்னல் ஆவீங்க, ரொம்ப இது எப்படி சொல்கிறது, ஈவன் இது வந்து ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட் தான். எப்படி அவர் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டு வேறு, பட் 1970s வந்து எப்போதுமே பாலச்சந்தர் சாரை பற்றி எங்கள் அம்மா ஒரு சொல்லுவாங்க, அவர் எப்போதும் அட்வான்ஸாக எடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்யூச்சரில் என்ன மாதிரி
ட்ரெண்டிங் ஆகுமோ அந்த மாதிரி விஷயத்த அவர் அட்வான்ஸாகவே எடுப்பார். ஏன்னா அந்த டைமில் இந்த மாதிரி கதை காலம்னா அவ்வளோவா மூவிஸில் வராது, ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். இவர் ஒரு படி மேலே ஏறி அவர் சொல்கிற விஷயம், அவர் நகர்ந்துட்டு அந்த கேரக்டர்ஸை கொண்டு போகிறது, கேரக்டர்ஸ் என்னென்ன அந்த கருது, அந்த கதை வந்து கடைசியாக எந்த மாதிரி முடிவு இல்லை முடியுது, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத செம்ம டேர்னிங் பாயிண்டோட எப்போதுமே பாலச்சந்தர் சாரோடைய மூவி வந்து இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு மூவி சொல்கிறேன், அவர் பல மூவி இருக்குது சொல்கிறதுக்கு, அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தை இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். இதை நீங்கள் வந்து நான் ரொம்ப அதை பற்றி சொல்லிட்டோம்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அது முக்கியாயிடும். நான் கதையெல்லாம் சொல்லலை. ஸோ இது வந்து எப்படி நான் வந்து இன்னுமே அதை வந்து அதை பார்க்குறேன், அந்த அந்த விஷயம்லாம் எனக்கு இன்னும் பிரமிப்பாக தான் இருக்குது எப்போதுமே. இது வந்து கண்டிப்பாக வந்து கிட்ஸ் மூவி கிடையாது. யூஸ்வலாக பாலச்சந்தர் சாருடைய மூவி வந்து கிட்ஸ் பார்க்குற மாதிரி நிறைய படங்கள் இருக்காதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவருடைய கிட்ஸ் பார்க்க முடியாதுன்னா அதுக்காக அது வந்து கிளாமர் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்காமல் லைக் கதையோடைய அந்த தன்மையே அப்படி தான் இருக்கும். லைக் அவங்க டைலாக் பேசுகிறது, அதோடைய கதை போகிற விதம், இதெல்லாம் வந்து பசங்களுக்கு புரியாது ப்ளஸ் பிடிக்காது, பார்க்கவும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து கண்டிப்பாக எல்லாமே இந்த மூவி பர்டிகுலர் அடல்ட் மூவின்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்போ அவங்க என்ன சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு அதெல்லாம் பார்க்கல. பட் அதில் வர விஷயங்கள்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு அது வந்து தேவையில்லாதது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கேரக்டருமே இதில் வந்து உங்களுக்கு இது இந்த கேரக்டர் வந்து போரிங்காக வந்திருக்கு. ஈவன் அவங்க ஒரு சின்ன ரோலில் வந்தாலுமே அந்த ரோல் கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ஞாபகத்தில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரோல்ஸ் தான் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கு கொடுப்பாரு. அது இந்த படத்தில் அது ரொம்பவே ஆப்டாக அமையும். நம்ம கமல் சார் இருக்காருங்க அந்த மூவியில், ஓ மை காட், நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் கமல் சாரோட மூவிஸ். மோஸ்ட்லி வந்து கமல் சாரோட மூவிஸ் எல்லாமே நான் பார்க்க ட்ரை பண்ணுவேன். அண்டு ஸோ கமல் சார் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக லைக் ஹீரோலாம் கிடையாது, அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது சுஜாதா தான் லீட் ரோல், ஆனால் கமல் சார் ஒரு சின்ன ரோலில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், உங்களுக்கு வந்து மனசில் நிற்கும். ஸோ கமல் சார் பார்த்திங்கன்னா அந்த டைம்லலாம் பாலச்சந்தர் மூவிஸில் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணுவார், அதாவது அவரே சொல்லியிருக்காரு பாலச்சந்தர் சார் கூப்பிட்டாருன்னா அவர் வந்து கண்டிப்பாக என்ன ரோலாக இருந்தாலும் பண்ணுவார்ன்ற மாதிரி. ஸோ எல்லா படத்துலையும் இல்லைனாலும் இந்த மாதிரி நிறைய படங்களில் இருப்பார். இந்த படத்துலேயும் அவருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல ஃபட்டாஃபட்டுன்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நடித்ததுக்கப்புறமே அவங்களுக்கு அந்த பட்ட பேரே வந்துருச்சு. ஐ திங்க் அவங்க ஃபட்டாஃபட் லக்ஷ்மின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கேரக்டர் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப லைக் ஸ்ட்ராங்காக இருக்கும். விமன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத அப்போவே இந்த மூவியில் அவர் காமிச்சிருப்பார். இந்த படத்தை வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். சிடிஸோ இல்லைனா உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணி படத்தை வந்து, எனக்கு தெரிஞ்சு டிவியில் ஒளிபரப்பாகிறது கூட நிறையா பிரேக் பண்ணி வரும், ஒரு கண்டினியூட்டியே இருக்காது. இந்த மாதிரி அவைலபிள் இருந்தால் மூவிஸை வந்து நானும் அப்படி தான் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன், வித்தவுட் எனி ஆடு, டிஸ்டர்ப் பண்ணாமல். தேட்டரில் எப்படி படம் பார்க்குறோம், ஒரே ஒரு இன்டர்வல் வருது, அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது, நிறைய ஆட் வந்து நம்மளுடைய அந்த கான்சன்ட்ரேஷனை கலைக்காமல் அந்த மாதிரி படம் பார்க்குறத நான் அட்வைசபிள் சொல்லுவேன். உங்களுக்கு எதாவது படம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த படத்தை வந்து பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து இன்னும் எனக்கு பிடிச்ச அதர் லாங்குவேஜஸ், தமிழ் லாங்குவேஜு இதெல்லாம் கூட சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், என்ன படம் வந்து பார்க்கலாம், நல்லா குட் மூவியாக இருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ரிவ்யூவர்னும் சொல்லிக்க விரும்பலை. நான் வந்து ஐ கேனாட் டெல் யூ ஐ எம் ரிவ்யூவிங் அ மூவி. எனக்கு வந்து நான் பிடிச்ச மூவியை ஷேர் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச மூவி. உங்களுக்கு மேபி பிடிக்கலாம் பிடிக்காமலும் போகலாம், அது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விருப்பம் இருக்கும். இது அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும், ஆனால் என்ன மூவி பார்க்கணும், யார்கிட்ட கேட்கணும் அப்படின்லாம் சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ இதெல்லாமும் ஷேர் பண்ணுறேன் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில். கலந்து இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து எல்லாமே சொல்லணும். ஏன் வந்து ஒரே கேட்டகரி, நேற்று ஒன்று வீடியோ ஒன்று பண்ணேன், இன்றைக்கி வந்து வேறு ஒன்று தோணுது, நான் பண்ணுறேன், என்ன தோணுதோ நான் அதை பண்ணுறேன். ஆனால் என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு லைக் க்வெஷ்சன் மார்க்கோடவே இருக்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஏன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் தான் கண்டிப்பாக வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.